நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. திருநெல்வேலி முதல் பாபநாசம் வரையிலான அந்த சாலை விரிவாக்க பணி என்பது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்டது. கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக இந்த விரிவாக்க பணி என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்த ரயில் போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது அந்த நேரமானது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த ரயிலில் செல்லக்கூடிய பயணிகள் அனைவருமே சாலை மார்க்கமாக பேருந்து மூலமாகவும் 4 சக்கர வாகனங்களில் தான் சென்று வருகிறார்கள். கிட்டத்தட்ட பாபநாசத்திலிருந்து கள்ளிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், வீரமல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் திருநெல்வேலிக்கு நாள்தோறும் பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள், பணியாளர்கள் மற்றும் பள்ளி கல்லூரியில் பயணக்கூடிய மாணவ மாணவிகளும் இந்த சாலைகளில் தான் சென்று வர வேண்டும். எனவே தற்பொழுது இந்த விரிவாக்க பணிகள் மந்தமாக நடைபெற்றுவதன் காரணமாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக பல இதுவரை அந்த திருநெல்வேலி முதல் பாபநாசம் வரையிலான சாலையில் பல்வேறு விபத்துகள், சாலை விபத்துகளானது ஏற்பட்டிருக்கிறது. உயிர் பலி கூட ஏற்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக மரம் ஒன்று சரிந்து விழுந்து 2 பேர் அந்த சாலை விபத்தில் பலியாகியிருந்தார்கள். இந்த சூழலில் அந்த 6 மாதங்களாகவே இந்த சாலை உருவாக்க பணி என்பது மிகவும் தொய்வடைந்திருக்கிறது. பணிகள் என்பது சற்று குறைவாகவே நடைபெற்று வருகிறது. முழுவதுமாக இந்த கிடப்பில் போடப்பட்டுள்ள இந்த சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசைக்கு சுப்பையா தலைமையில் இன்றைய தினம் உண்ணாவிரத போராட்டமானது சேரன் மகாதேவியில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுக்கவே காவல்துறையின் அனுமதியை மீறி, அதாவது தடையை மீறி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசைக்கு சுப்பையா தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று காலை சரியாக 30 மணி நேரத்துக்கு முன்பாக, சரியாக 10:15 மணிக்கு சேரன் மகாதேவியில் உள்ள திருநெல்வேலி பாபநாசம் அந்த நெடுஞ்சாலையில் இந்த உண்ணாவிரத போராட்டமானது துவங்கியது. சட்டமன்ற உறுப்பினர் இசைக்கு சுப்பையா மற்றும் அதிமுகவுடைய மாவட்ட செயலர் கணேஷ் ராஜா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட அதிமுக உறுப்பினர்களும் தொண்டர்களும் இந்த பகுதியில் கூடி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தின. தொடர்ந்து இந்த சாலை விரிவாக்க பணிகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் எழுப்பப்பட்டது, கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தொடர்ச்சியாக காவல்துறையினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட இசை சுப்பியா, சட்டமன்ற இசை சுப்பியா, அதிமுக மாவட்ட கணேஷ் ராஜா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட அந்த அதிமுக தொண்டர்களை தற்பொழுது கைது செய்து மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சாலை விரிவாக்க பணியானது விரைந்து முடிக்க வேண்டும் என்ற பல்வேறு உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்கிறது. விரிவாக்க பணிகள் என்பது முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே விரைந்து இதனை முடிவடைந்து இந்த உயிர் விபத்துகளை தடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட்டுள்ளதாகவும், தாங்களை கைது செய்தாலும் தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது தொடரும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் இசைக்கு சுப்பையா தெரிவித்திருக்கிறார். மோகன், போராட்ட காட்சிகளையும் விரிவான தகவல்களையும் வழங்கியதற்காக நன்றி சுடலிக்குமார். தொடர்ந்து போராட்டம் தொடர்பாக எம்எல்ஏ இசைக்கு சுப்பையா அளித்துள்ள பேட்டியை பார்க்கலாம். மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தெய்வீக ஆசியோடும், மாண்புமிகு இதே தெய்வம் அம்மாவுடைய தெய்வீக ஆசியோடும், கழகத்தின் பொதுச் செயலாளர், மக்களின் பாதுகாவலர், முன்னாள் முதலமைச்சர், குடிமாமரத்து நாயகன், எங்கள் அருமை அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க, இந்த சாலையை நாங்கள் பலமுறை பல உங்களுக்கு கூட பலமுறை சொல்லியிருக்கேன். நான் இந்த ரோடை போடணும்னு அகிம்சை முறையில் பல தடவை சொன்னோம், அதுவும் கேட்கல. இப்போ நாங்கள் உண்ணாவிரதம் அறப்போராட்டமாக கொண்டனோம், அதுக்கும் யாரும் பதில் கொடுக்கல, தடையை மறந்துட்டாங்க. நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை. சாலை வேணுங்கிறது மக்களுக்கு தேவையான ஒன்று, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இதே தென்காசியில் ஒருத்தர் உட்கார்றாங்க, அவருக்கு பர்மிட் பண்ணுறாங்க, எங்களுக்கு பர்மிட் பண்ணலை. அதனால் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கோம். உண்ணாவிரதம் இருக்கிறதும் பிடிக்காமல் எங்களை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது நியாயமான மக்களுக்கு தான் தெரியணும். இதெல்லாம் நீங்களாம் சொல்லி தான் இந்த சாலை வந்து, நீங்களும் இந்த ரோட்டில் வந்துட்டு தான் இருக்கிறீங்க, போயிட்டு தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் சாலையை பற்றி தெரியும். இது கிட்டத்தட்ட 6 மாதம் சாலை அப்படி தான் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சாலையை சரி பண்ணணும்னு சொல்கிறோம். இது வந்து எந்த விதமான முடிவு எடுக்காமல் உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் உயிர் பலி வாங்கியிருக்கு. இன்னமும் பழி வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த கருத்தை முன்னிச்சு மக்களுடைய போராட்டத்துக்காக வேறு எந்த கோரிக்கையும் இல்லை. இந்த சாலையை போடுதான், அங்கே நிறைய விடிய அரசு மேலே நிறைய குற்றங்கள், நிறைய குறைகள் இருக்குது. அதை பற்றி நாங்கள் பேச விரும்பலை. ஒன்லி இப்போ எங்களுக்கு தேவை இந்த ரோடு போடணுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இது பொதுமக்கள் சார்பாகத்தான், இது கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களை நீங்களே ஆக்சுவலாக கூட வந்து உட்காந்துருக்கணும். நீங்கள் உட்கார முடியாது, எங்கள் முன்னாடி இன்னும் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ இது கண்டிப்பாக இது செய்யலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லா இதுக்கும் மக்களுக்கு தெரியப்படுத்தி தான் உங்களுக்கு இந்த கருத்து சொல்கிறேன்.